விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. விடுதலையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு. 31st August இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் மந்த் ஃபார் த மலேசியா. நம் ஆண்டு நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த நாள் இது. ஆகவே எல்லாருக்கும் மெர்டேக்கா நல்வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு அவர் கவர்னன் ஆஃப் த டே. இந்த 31st ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்தார். அரசியல் பூர்வமான ஒரு சுதந்திரம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வந்தார். ஜீசஸ் கேம்ஸ் டு டெலிவரஸ் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ், ஃப்ரீடம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். ஆமாம் தானுங்க. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் மட்டும்தான் முடியும். அந்த ஸ்பிரிச்சுவலுடைய ஃப்ரீடம், ஒன்லி வி ஹாவ் த ஃப்ரீடம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மூலம் தான் அந்த விடுதலையையும் சுகத்தையும் பெற முடியும். அருமையானவர்களே, ஆகவே இன்றைக்கு உங்களை எல்லாரையும் நான் இயேசு நாமத்தில் மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துகிறேன். அந்த விடுதலை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். சரி, இன்னைக்குள்ள வசனம் ரோமன் 16:27. இதான் கடைசி ரோமன் நிருபத்தை நாம் முடிக்கப் போகிறோம். ஓகே, கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு ஒரு புதிய புத்தகத்தை நாம் ஆரம்பிப்போம். சரிங்களா, ஜெபம் பண்ணீங்க. ரோமன் 16:27, இஃப் காட் அலோன் வாய்ஸ் வி க்ளோரி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் எவர் ஆமேன். நாம் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராக இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமை உண்டாவதாக, ஆமேன். அது அப்படியே நடக்கும், ஆமேன். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராக இருக்கிறார். கடவுள் ஒருவர் தான் ஞானம் உள்ளவர், ஆண்டவர். அந்த ஞானம் உள்ள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சரியான ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க தங்க வழி தான் சரின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, கடவுள் வழியை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அந்த கடவுள் வழியை மறுதளிச்சிருங்க. தி டினாய்ஸ் காட்ஸ் வே பிகாஸ் தே திங்க் தியர் வாய்ஸ் அண்ட் தி திங்க் தி ஆர் த இன் அ ரைட் வே. பட் த பைபிள் சே ஓன்லி ஹீ இஸ் த வாய்ஸ், ஓன்லி அவர் காட் ஆல்மைட்டி காட் இஸ் அ வாய்ஸ். அவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனாலே அருமையானவையே. ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவருடைய மகிமை நமக்குள் வருகிறது. அந்த ஞானமுள்ள ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அது அவருடைய ஞானம். ஆனால் இன்றைக்கு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாத்தான் அதை தடை செய்கிறான் பல வழிகளிலே. கடவுள் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்ள அவன் மறுக்க வைக்கிறான். பிகாஸ் மனிதனுடைய நினைவுகள் கடவுளுடைய நினைவுகள் அல்ல, கடவுளுடைய வழிகள் மனிதனுடைய வழிகளும் அல்ல என்பதனாலே தானே. அப்போ இன்றைக்கு நாம் என்ன யோசிக்கணும், நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு நம்முடைய அனுபவம் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும். ஹீ இஸ் எவ்ரி திங், அவர் எல்லாம் என்று சொல்லி ஜஸ்ட் கமிட் யுவர் செல்ஃப் டு இன் எம்டி அப்படின்னு ஒரு ஒரு காலியான பாத்திரம் போல் உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வாயானால் அவர் உன்னை நிரப்புவார். அவருடைய சகல ஆசீர்வாதங்களினாலே உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஞானமுள்ளவர் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம் தானே. ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா எப்படி கெஞ்சி கேட்குறோம், ஆமாம் தானே. ரொம்ப திமிரோடு கேட்டால் கிடைக்குமா, கிடைக்காது. கெஞ்சி கேட்கும் பொழுது தானே. அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவரிடத்துல நீ கெஞ்சுவாயானால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவது போல உண்மையில் அவர் இரக்கம் காட்டுவார். ஹல்லேலூயா. அவர் ஞானம் நிறைந்தவர், அவரை ஏமாற்ற முடியாது, அவர் முன்னுக்கு நடிக்க முடியும். யூ கேனாட் பி ஹிப்போக்ரைட் ஃப்ரண்ட் ஆஃப் காட் பிகாஸ் ஹி நோஸ் எவ்ரி திங். ஆமாம் தானுங்களே. உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற ஆண்டவர் அவர், அவர் சகல ஞானம் உள்ளவர். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. முழுமையாய் உன்னை வெறுமையாக்கி அவர் பாதத்தில் விழு. அவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிரப்புவார். அவர் உன்னை தூக்கி நிறுத்துவாரானால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது.
அல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர், அவருடைய வல்லமையை கொடுக்கிறவர். ஆகவே சியர் அப், ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாய் அவருக்கு நில்லு. அவர் ஞானமுள்ளவர், அந்த ஞானத்தை அவர் உனக்கு கொடுப்பார். ஒரு நாள் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். பொறுப்படுத்து கொள்ளு, ஒப்புக்கொடு, அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவரே, எங்கள் நாட்டினுடைய சுதந்திரம், இந்த மலேசியா நாட்டினுடைய சுதந்திர நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் நாடு எல்லா சூழ்நிலையிலும் முழுமையாய் சுதந்திரம் அடைந்து ஜனங்களுக்குள்ளே சமாதானம், பொருளாதாரத்துக்குள்ளே வளர்ச்சி, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாடாக இருக்க உதவி செய்யுங்க. உம்மை அறியாத ஜனங்கள் உமை காணத்தக்கதாக, உம்முடைய ஜனங்கள் உமக்கு சாட்சியாக இந்த நாட்டிலே நிற்க வாழ உதவி செய்யுங்க. ஒரு புதிய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. நீ பாவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்திருக்கிறாயா? டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.